வெல்கம் டு எய்ம் ஐஏஸ் ஸ்டடிஸ் அண்டர் ஃப்ரெண்ட்ஸ் எய்ம் டு டிஎன்பிஎஸ்சி யூனிடைட் சிலபஸில் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகள் ரிலேட்டடாக பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ வந்து பார்த்தாச்சு இப்போ பார்ட் த்ரீ வீடியோவில் கீழடி பற்றியும் பொருந்தல் பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கீழடி பற்றி பார்க்கலாம் கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது இதனுடைய தாலுக்கா வந்து திருப்பத்தூர் மதுரை டு ராமேஸ்வரம் ரோட்டில் சிலைமான்கிற ஊருக்கு அருகில் தான் வந்து இந்த கீழடிங்கிற இடம் இருக்குது கீழடியில் பள்ளிச்சந்தை திடல்னு அழைக்கப்படுற ஒரு தென்னந்தோப்பில் தான் வந்து அங்கே அகழ்வாராய்ச்சி செஞ்சிட்ருக்காங்க இந்த பள்ளிச்சந்தை திடல் பற்றி குரூப் டூ டூ தௌசண்ட் செவன்டீன் மெயின்ஸில் வந்து ஒரு மார்க் கொஷின் வந்தது பள்ளி சந்தை திடல் என்னும் பெயர் வந்து அடிக்கடி செய்திகளில் வருவதன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மார்க் கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ பள்ளிச்சந்தை திடல்னு அழைக்கப்படுற இடத்துல தான் வந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சிட்ருக்காங்க இப்போ கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்ததன் மூலம் கிடைத்த பொருட்கள் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் கீழடியில் கிடைத்துள்ள பொருட்கள் செங்கற் கட்டுமானங்கள் வடிகள் அமைப்பு இருந்திருக்கும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த மண்பாண்டங்கள் கண்ணாடியிலான மணிகள் செம்மணி கற்களான அணிகள் வெண்கல படிகம் முத்துக்கள் தங்க ஆபரணங்களை வந்து கிடச்சிருக்கும் இரும்பு பொருட்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை ரோம் நாட்டு பழங்கார்கால பொருட்கள் உருக்கு உலை கண்ணுக்கு மைத்திட்டும் செப்பு கம்பி ஸோ இதெல்லாம் வந்து கீழடியில் வந்து கிடைத்துள்ள பொருட்கள் இதுதான் வந்து ஆறாவது ஒன்பதாவது லெவன்த்து புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க அது அப்படியே நம்ம இங்கே கொடுத்தாச்சு அடுத்து நம்ம பொருந்தல் பட்டி பார்க்கலாம் அடுத்து பொருந்தல் பற்றி பார்த்தோம்னா பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து அமைந்துள்ளது இங்கே அகழ்வாராய்ச்சி செய்ததன் மூலம் கிடைத்துள்ள பொருட்கள் வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் புதைகுழி பொருட்கள் வந்து கிடைத்துள்ளது கண்ணாடி மணிகள் வந்து கிடைச்சிருக்கும் அந்த கண்ணாடி மணிகள் என்னென்ன கலர்லலாம் அங்கே கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா வெள்ளை சிகப்பு மஞ்சள் நீலம் பச்சை அடுத்து இரும்பு வாள்கள் வந்து கிடைத்துள்ளது தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்களும் அங்கே கிடச்சிருக்கும் அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டம் வந்து பொருந்தலில் கிடைச்சிருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிகற்கள் சிவப்பு நிற மணிக்கற்கள் சங்கு கண்ணாடி வளையல் இரும்பிலாள கதிரறுக்கும் அறுவாள் கொழுமுனைகள் ஸோ இந்த இரும்பிலாளான கதிரருக்கும் அறிவாளும் கொழுமுனைகளும் கிடைத்ததுனால தமிழக மக்கள் வந்து நெல் விளைவித்திருக்காங்கிறதுக்கான சான்று வந்து பொருந்தல்ல வந்து கிடைத்துள்ளது ஏற்கனவே நம்ம அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டம் பார்த்துருக்கோம் இப்போ தமிழக மக்கள் நெல்வழித்ததற்கான சான்றுகள் வந்து பொருந்தல்ல கிடைத்துள்ளதை நம்ம இப்போ பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஸோ மக்களோட முக்கிய உணவாக வந்து பொருந்தலில் வந்து அரிசி இருந்திருக்குதுன்னு சொல்ல முடிகிறது இதோட யூனைடைட் சிலபஸ் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்பில் ரிலேட்டடாக ஆறாவது ஒன்பதாவது லெவன்த்தில் நியூ புக்கில் கொடுத்துருந்த ஐந்து இடங்களை வந்து நம்ம பார்த்தாச்சு அடுத்து வர வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்